Hello friends, welcome back to my channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா காட்டேரி பார்க் அப்புறம் வந்து சிம்ஸ் பார்க் பத்தி தான் பார்க்க போறோம். காட்டேரி பார்க்ல நாங்க போகும்போது ஒரு மலை ரயில் வந்து போனத பார்த்தோம். அதனால அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ரயில் பத்தி கொஞ்சம் நான் பேசலாம்னு இருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. சின்னதா ஒரு கவிதை. தொடர்வண்டி நீலகிரி மலை தொடர்வண்டி, அழகிய ரயில் வண்டி, ஆடி அசைந்து நீலகிரி மலைக்குள் நீ புகுந்து வருவதோ பேரழகு. ஆடி அசைந்து நீலகிரி மலைக்குள் நீ புகுந்து வருவதோ பேரழகு. உனக்குள் இருந்து இயற்கையை ரசிப்பது கொள்ளை அழகு. உனக்குள் இருந்து இயற்கையை ரசிப்பது கொள்ளை அழகு. அழகிய மலை ரயிலே ஆடி அசைந்து வா, அழகிய மலை ரயிலே ஆடி அசைந்து வா. உன்னுள் அமர உலகமே ரயில் நிலையத்தில் காத்து கொண்டிருக்கிறது. காத்திருப்பவர் பலர், உனக்குள் வருபவர் சிலர். காத்திருப்பவர் பலர், உனக்குள் வருபவர் சிலர். அழகியே அழகியே, உன் பாதப்படி வந்தடைகிறேன். தொடர்வண்டி நீலகிரி மலை தொடர்வண்டி, அழகிய ரயில் வண்டி, ஆடி அசைந்து நீலகிரி மலைக்குள் நீ புகுந்து வருவதோ பேரழகு. பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கவிதை? பிடிச்சிருந்தா நீங்கள் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோன்னா சிம்ஸ் பார்க்குக்குள்ளே வந்துட்டோம். நாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தது வந்து காட்டேரி பார்க்கில் நின்றுட்டு தான் அந்த ரயில் வந்து பயணம் ரயில் புறப்படும் போது நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம வந்து சிம்ஸ் பார்க்கில் வந்து இருக்கோம். சிம்ஸ் பார்க்கில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போர்ட் ஹவுஸ் இருக்குது. ஆனால் காட்டேரி பார்க்கில் வந்து போர்ட் ஹவுஸ் வந்து கிடையாது. காட்டேரி பார்க்கில் ஒரு ஆளுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் 30 ரூபாய், சிம்ஸ் பார்க்கில் ஒரு ஆளுக்கு வந்து 40 ரூபாய். வேக்சினேஷன் வந்து கண்டிப்பாக போட்டிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளாடி வந்து சிறுவர் பூங்கா இருக்குது. குழந்தைகளை கூட்டிகிட்டு போனீங்கன்னா பிள்ளைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. எல்லாமே இருக்குது பிள்ளைங்களுக்கு. அப்புறம் வந்து அதை பார்க்குறது வந்து ரொம்ப அழகு நம்மளோட காட்டேரி சிம்ஸ் பார்க்கை. சிம்ஸ் பார்க்குக்கு ஒரு கவிதை. இயற்கை என்னும் அழகியே, உலக அழகியல் உன்போல் இல்லை தாயே. இயற்கை என்னும் அழகியே, உலக அழகியல் உன்போல் இல்லை தாயே. உன் உடலில் பஞ்சு போல் பட்டாடை மின்னுவது போல, பச்சை பசேல் என கண்ணை கவரும் விதத்தில் காட்சியளிக்கின்றாய். உலகில் உனக்கு ஒரு நாளும் அழிவில்லை. உன் பட்டு மேனியை அழிக்க நினைக்கும் மனிதர்களுக்கே அழிவு. உலகில் உனக்கு ஒரு நாளும் அழிவில்லை. உன் பட்டு மேனியை அழிக்க நினைக்கும் மனிதர்களுக்கே அழிவு. இதை அறியாமல் தானோ பலரும் இவ்வுலகில் உன் பட்டு மேனியை அழித்து வருகின்றனர். உன்னை புரிந்தவர்களுக்கு அனைத்து கொடைகளை வழங்கும் இறைவியாயிருக்கிறாய். உன் பாச பார்வையில் பட்டு மேனி கொள்ளை அழகு. நீ பொங்கி எழுந்தால் இயற்கை பேராபத்து. உன் பாச பார்வையில் உன் பட்டு மேனி கொள்ளை அழகு. நீ பொங்கி எழுந்தால் பேராபத்து. இவ்வுலகில் உன் அழகுக்கு முன்னால் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் அடிமைகளே. இவ்வுலகில் உன் அழகுக்கு முன்னால் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் அடிமைகளே. எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கவிதை? நான் இப்போ தான் வந்து கவிதை ட்ரை பண்ணியிருக்கேன். பூவை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக பூத்து குலுங்கிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு சீசன் டைமில் போனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கூட நீங்களும் உங்கள் குழந்தைகளோட போய் பார்த்து ரசிச்சுக்கோங்க. இப்போ எல்லாருக்குமே வந்து நம்ம ஊரில் வந்து கோடைக்காலம் ரொம்ப வந்து வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது. அடிச்சிட்டு இருக்க வெயிலில் நீங்கள் குன்னூர், ஊட்டி இந்த மாதிரி ஏதாவது கொடைக்கானல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வந்து மலை பிரதேசத்துக்கு போய் குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே வந்து
சந்தோஷம் கிடைக்காது. சின்ன சின்ன சந்தோஷம் கிடைக்கணும்னா நம்ம ஃபேமிலி கூட எப்போவுமே இருக்கணும். நம்ம ஃபேமிலி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஃபேமிலியை நம்ம கூட்டிகிட்டு சின்ன சின்ன ஊர்களுக்கு போய் என்ஜாய் பண்ணுங்கள். சரி, மீதமாக மீதமுள்ள வீடியோவை பார்த்து ரசிங்க.